அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேவல்ஸ் லாய்டோட ஒரு பிரம்மாண்டமான வாஷிங் மிஷின், டாப் லோடு வாஷிங் மிஷின், புதிய ஜாஸ் சீரீஸ் வாஷிங் மிஷின். 7 kg இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாடலில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கஸ்டமர் வாஷிங் மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா பெஸ்ட்டு வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அண்ட் அந்த வாஷிங் மிஷினும் லைஃப் லாங் ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா விஷயமும் இந்த வாஷிங் மிஷினில் அடங்கியிருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வாஷிங் மிஷினில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாஷிங் மிஷினை ஒரு முறை நம்ம பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கும் இந்த வாஷிங் மிஷினை வாங்கணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ் இந்த வாஷிங் மிஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் பேனல் போர்டு. பொதுவாக வாஷிங் மிஷினாலே தண்ணி அதிகமாக படுற இடங்களில் இந்த இடமும் ஒன்று. அதுவும் தண்ணி ரொம்ப அதிகமாக பட்டுடுச்சுன்னா பேனல் போர்டு ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பழைய மாடல் நம்ம பார்த்துருக்கலாம். பட் லாய்டோட இந்த மாடலோட இந்த பேனல் போர்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேனல் போர்டு. ஸோ தண்ணி பட்டால் கூட இந்த பேனல் போர்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதோட ஸ்டாண்டர்ட் IPX4 அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்த பேனல் போர்டுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தண்ணி பட்டால் கூட இந்த பேனல் போர்டுக்கு ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னன்னா, வாஷிங் மிஷினோட பெரும்பாலான கம்ப்ளைண்ட் இந்த பாடி வந்து சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட மாடலில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாடி ஒரு ஆன்டி கொரோஷன் பெயிண்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிங்க் ஆட் பண்ணி. அதனால் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பாடி அவ்வளோ சீக்கிரத்தை துருப்பிடிக்காது. சில மாடலில் என்ன பண்ணுன்னா இந்த இடெல்லாம் துருப்பிடிச்சிடும், துருப்பிடிச்சதுக்கப்புறம் இந்த லெக் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். பட் லாய்டோட இந்த ஜாஸ் மாடலில் அது மாதிரி ஆகாது. அண்ட் மூணாவது பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த மாடல் வந்து 0 water pressure மூலமாக ரன்னிங் ஆகிற ஒரு கான்செப்ட் இருக்குது. 0 water pressure இருந்தாலும் போதும். அதாவது நம்மளோட ஓவர் டேங்க் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் தண்ணி கம்மியாக தான் இருக்குன்னா அதிலிருந்து வர மெதுவான தண்ணி, நம்மளோட குழாயில் மெதுவான தண்ணி வந்தாலும் இந்த மிஷின் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு மிஷினோட வாஷிங் டைமிங் எப்பயுமே பாதிக்கப்படாது. இதுதான் நம்ம 0 water pressure டெக்னாலஜி சொல்கிறோம். ஸோ இந்த மாடலில் அந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் ஒரு 5-star ரேட்டிங் வாஷிங் மிஷின். நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு 5-star ரேட்டிங் வாஷிங் மிஷின் அப்படிங்கிறனால உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக செலவாகும், கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவாகும், வாஷிங் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக கிடைக்கும், அண்ட் அதிகமான ஸ்பின்னிங் எஃபிஷியன்சி கிடைக்கும். அதுதான் இந்த 5-star ரேட்டிங்கோட பெரிய அட்வான்டேஜஸ். எல்லாமே சேர்ந்தா மாதிரியான 5-star ரேட்டிங் இந்த ஜாஸ் மாடலுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு, வாஷிங் குவாலிட்டி அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாடலில் வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட டிடர்ஜென்ட் டிஸ்பென்சரை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறீங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் போடுற டிடர்ஜென்ட் பவுடர் டைரெக்டாக துணி மேலே படாது. ஏன்னா துணி மேலே டைரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா துணி எல்லாமே ஒயிட் ஃபேச்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் இங்கே போடுற பவுடர் மிஷினோட இன்சைடில் போயிட்டு தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பல்செட்டார் இதுதான் வந்து நமக்கு துணியை வாஷ் பண்ணி கொடுக்க போகிற முக்கியமான பல்செட்டார். இதுதான் வேகமாக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது இங்கே நீங்கள் போட்டிருக்க பவுடர் வந்து ஈஸியாக ஃபோமாக அதிகமாகிட்டே இருக்கும். அதிகமான ஃபோம் க்ரியேட் ஆகும். இன்சைட்லேருந்து வாட்டர் பெனன்ட்ரேஷன் ஆகிட்டு இந்த பக்கம் வரும்போது நம்ம வாஷ் பண்ணுற கிளாத் எல்லாத்துலேயுமே இருக்கிற மைனூட்டான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட இந்த டெக்னாலஜியால் ரிமூவ் பண்ணி கொடுக்க முடியும். இதுதான் நம்ம சூப்பர் ஃபோம் வாஷ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு, இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக் ஃபீச்சர்ஸ், அக்வா ஷவர் ரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அட்வான்டேஜஸ், இதனால் இது உங்களுக்கு தண்ணி எவ்வளோ சேவ் ஆகுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணி ட்ரைன் ஆகிடும், செகண்ட் முறை தண்ணி ரின்ஸ் பண்ணிட்டு ட்ரைன் ஆகிடும். அது நெக்ஸ்ட்டு இது துணியை ரின்ஸ் பண்ணும்போது இங்கேருந்து உங்களுக்கு ஷவர் டெக்னாலஜி வரும். அதே மாதிரி தண்ணி வந்து எப்பயுமே பாதி தான் எடுத்துக்கும். பேலன்ஸ் உள்ள தண்ணியை வந்து ஷவர் மூலமாக உங்களுக்கு ஷவர் பண்ணி ரின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக செலவாகும். சேம் டைம் ரின்ஸ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்காது, துணிங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜஸ் பாருங்கள், இந்த மாடல் ஒரு ஜெம்கில் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த யூஸ் பண்ணுற ஃபுல் பாடி இதோட டப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டப் எல்லாமே வந்து என்என் பிளாஸ்டிக்ஸ் மூலமாக ஆன டப்ஸ். ஸோ இதனால் வந்து ஒரு ஆன்டிபேக்டல் எஃபெக்ட் இந்த டப்புக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆகாமல் இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இதோட டைமிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். அண்ட் இது இல்லாமல் இந்த மாடலோட டோர் லுக் பாருங்கள், இந்த க்ரோம் ஃபினிஷிங்கோட இந்த டோர் லுக் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து இந்த டோர் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் உள்ள வாஷிங் குவாலிட்டிக்காக நம்ம கொடுக்குற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெயின் ரிமூவர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸிமம் டாப் லோடிங்கில் நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ப்ரோக்ராம் டாப் லோடிங்கில். இந்த ஸ்ட்ரெயின் ரிமூவர் ப்ரோக்ராம் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்தில் ஏதாச்சும் ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக பட்டிருக்கும், ஈவன் சேறுபட்டிருக்கலாம்,
இல்லை குழம்பு கரப்பட்டுருக்கலாம், மசாலா கரைங்க போட்டிருக்கலாம், கெச்சப் மாதிரி ஸ்டெயின்ஸ் போட்டிருக்கலாம், இது மாதிரி இருந்தால் கூட இந்த ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களை துணி சீக்கிரமாக வாஷ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஷிஃப்ட் வாஷ் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிக்கலாம், வெறும் 15 minutes வாஷ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம் ஹைஜின் ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிஷினோட ட்ரம்மை எப்பவுமே ட்ரை மோடில் வச்சுட்டே இருக்கும். இதுதான் ட்ரம் ஹைஜினோட கான்செப்ட். ஸோ ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பெட்ஷீட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு துவைக்கிறதுக்கு ஹெவி வாஷ் கொடுத்துருக்காங்க, மிக்சர் கிளாத்தை போட்டு துவைக்கிறதுக்கு நார்மல் வாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாடலில் உள்ள அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளே, ஸோ இதில் நீங்கள் உங்களோட வாஷிங்கை டிலே பண்ணியும் வாஷ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜஸ், இந்த மாடலில் ஆட்டோ ரீஸ்டார்ட் இருக்கு. நமக்கு தெரியும் சில சமயங்களில் நம்ம ஊர்லேயே வந்து அடிக்கடி பவர் போயிட்டு வரும், அது மாதிரி சமயங்கள் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க, ஏன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் இருக்கு. ஸோ மெமரி பேக்கப் இருக்கனால கரண்ட் எத்தனை முறை போயிட்டு வந்தாலும் எந்த ப்ராசஸ் நின்றுட்டுருக்கோ அந்த ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மாடல் ஹேவல்ஸ் லாய்டோட 7kg ஜாஸ் சீரீஸ். அண்டு இந்த மாடலோட வாரண்ட்டியும் ரொம்ப அதிகங்க. இங்கே பாருங்கள், 10 years வாரண்ட்டி கொடுக்குறோம். 10 years வாரண்ட்டி இந்த மாடலுக்கு மோட்டருக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மிஷினோட டோட்டல் வாரண்ட்டி 2 years. ஸோ 2 years வந்து மோட்டர் வாரண்ட்டி, ஸோ 2 years வந்து டோட்டல் வாரண்ட்டி ப்ளஸ் 8 years இதோட மோட்டர் வாரண்ட்டி. ஸோ இப்போ இந்த மாடலோட எல்லா பக்கத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த மாடலோட டயக்ராம் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஓகே, இந்த மாடல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம லாய்டோட ஜாஸ் மாடலாக இருக்கட்டும். தேங்க்யூ.